நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். இன்றைக்கும் வேத வசனத்தை தியானிக்கும்படி திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே என்னுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். பாடலை கேட்போம், வசனத்தை வாசித்து ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உந்தன் பிரசன்னத்தில் நுழைகின்ற நேரமெல்லாம் என்னுடைய ஆவியில் விடுதலை அடைகின்றேன். சங்கீதம் 124. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்ததை நினைத்து பாடுகிற நன்றி பாடல். இது நம்ம பிரயாணத்தில் வர்றாங்க. பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த காலகட்டம், அப்போ ஆண்ட பெரிய ஆபத்திலிருந்து அவர்களை பாதுகாத்ததை நினைத்து நன்றி பாடல் பாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது, அப்போது சொன்ன மாதிரி திருடர்களும் பொய்யர்களும் ஆமேன் மற்றும் சமாதானத்தை பயக்கிறவர்களும் யுத்தத்துக்கு எதிராக எழும்புகிறவர்களும் நிறைந்த அந்த உலகத்தில், ஆமாம், கர்த்தர் மாத்திரம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவள் கோபம் நம்மேல் எருகையில் நம்ம உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பட்சத்தில் இருந்ததினால் ஆமேன் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பாதுகாத்தார்.
அவர்கள் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஆம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவள் கோபம் நம்ம மேலே எரிகையில் உயிரோடு விழுந்துப்பான். மனிதனுடைய கோபம் எவ்வளோ கோபப்படுறாங்க நமக்கு குரோதமாக, உயிரோடு விழுங்கியிருப்பாங்களாம். ரெண்டாவது தண்ணீர்களை பற்றி சொல்லியிருக்கு. தண்ணீர்கள்னால் பாடுகள், சோதனைகள், இயற்கை சீற்றங்கள், இயற்கையின் சூழல்கள். அவைகள் தண்ணீர்கள் பாய்ந்து வந்தபோதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அடுத்து வெள்ளங்கள். வெள்ளங்கள்னு எதை சொல்கிறோம்? வெள்ளங்கள் சொல்லி சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும், ஆமாம், ஸ்தோத்திர சாத்தானின் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறாராம். வெள்ளங்கள், தண்ணீர், வெள்ளங்கள், கொந்தளிக்கும் ஜலங்கள். இந்த ஆத்மா மேல் புரண்டு போயிருக்கு. பாருங்கள், வித்தியாச வித்தியாசமான தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாடுகள் பற்றி சொல்கிறோம், வெள்ளங்கள்ங்கும்போது சாத்தானை பற்றி சொல்கிறோம், ஜலங்கள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையின் சீற்றங்களை பற்றி சொல்கிறோம். புரண்டு போயிருக்குன்னு இஸ்ரவேல் சொல்வதாக. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கையில் நம்ம சிக்கினாலும் அவர்களால் பட்சிக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் கையில் சிக்கினாலும் பட்சிக்கப்படவில்லையா? வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். இந்த ரெண்டு ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தில் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குறு நாடகம் நீங்கள் போடலாம். என்னன்னு கேட்டால், ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிச்சு. பிடிச்சி தர தர தரன்னு எழுதிட்டு போகுது. ஒரு பெரிய ஒரு கிருபையினால் ஸ்தோத்திரம், அவன் தாவீது மந்தையிலேருந்து பறிச்சுட்டு போகுது. அப்போது தாவீது என்ன செய்கிறாருன்னா, அந்த சிங்கத்தோடு போராடி அவன் ஸ்தோத்திரம் அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாத்துறாரு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, அவன் சிங்கத்தின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சிங்கத்தில் கையில் சிக்கினாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ஆடு காப்பாற்றப்பட்டது போல சிங்கத்தின் குகைக்குள்ளே போனதான தம்முடைய தாசர்களை கர்த்தர் பாதுகாத்தார். அந்த சிங்கங்களின் பற்களுக்கு கர்த்தர் ஆமென் பாதுகாத்தார். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். ஒரு வேடன் ஒரு வலையை விரிக்கிறான். அதில் தெரியாதனமாக ஒரு குருவி வந்து அவன் மாட்டிக்கிடுச்சு. மாட்டின உடனே அதை குருவி மாட்டி அதை ஆமாம் அதை தூக்கிட்டு போகிறதுக்கு வேடன் வர்றான். ஆண்டோடைய கிருபையினால் அவன் ஸ்தோத்திரம், அந்த குருவி கடைசி நேரத்தில் அவன் அந்த கண்ணி தெரித்தது அது பறக்கும் போது அது தப்பிச்சு விடுகிறது. அது ஒரு அற்புதமான முறையில் வேடன் கையில் அகப்பட்ட போதும் அவன் ஸ்தோத்திரம் அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைக்கும்போது அந்த குருவி தப்பினது ஒரு பெரிய கதை. அப்போ ரெண்டு கதை, ஒன்று சிங்கத்தின் பற்களுக்கு வாய்க்கு தப்பினதான ஆடு, வேடனுடையதான வலைக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பு வைக்கப்பட்டது. அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதற்காய் கர்த்தருக்கு சிங்கத்தின் கையை, சிங்கத்தின் வாய், சிங்கத்துக்கிடத்தில் மாட்டினதான ஆட்டுக்குட்டி பிழைக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஆமேன் அதன் பற்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தான். வேடனுடைய கண்ணீர் சிக்கின குருவி தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த வேடனுடைய கண்ணியை தப்பு வைக்க பண்ணி, ஆமீன், கண்ணியை தெரிக்க பண்ணி கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. ஆம், அதுபோல அற்புதமான தேவன் நம்மை இந்த பொல்லாத மனுஷருடைய கைக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் ஆமீன் ஸ்தோத்திரம் தப்புவித்தார். நமக்கு உதவி செய்யும் தேவன், நம்முடைய உதவி கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நாமம் என்று சொன்னால் அவருடையதான தன்மை, அவருடையதான குணாதிசயங்கள், அவருடையதான ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சங்கீதம் 125, நீதிமான்களுடைய பாதுகாப்பு. 125 சங்கீதம் நீதிமான்களுடைய பாதுகாப்பு. நேற்றைய தினத்தில் பார்த்ததும் இன்னைக்கு ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். 124 சங்கீதத்திலேயும் பாதுகாப்பு தான். சிங்கத்தின் வாயிலிருந்து தப்ப பண்ணினவர், வேடனுடைய வலை அமெரிக்கப்பட்ட கன்னி வலையிலிருந்தும் தப்பு வைக்கப்பட்டது போல கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறார். இங்கே பிரயாண பாதுகாப்பு. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாங்க. கர்த்தரை நம்பியிருக்கிறவங்க மலை அசையாதிருக்கிற ஒரு மலையை போல், அதுவும் சீயோன் மலையை போல ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். ஆமாம், மலை போல இருக்கிற ஆண்மேன், நீ மலை போல மகனே, சிஸ்டர் நீங்கள் ஒரு மலை மாதிரி. நான் கிண்டல் பண்ணல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மலை மாதிரி
பிரதர், நீங்கள் ஒரு பெரிய மலை மாதிரி, உங்களை யாரும் அசைக்க முடியாது. உண்மைதான், உங்களை அசைக்கவே முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தரை நம்புகிறபடினால். இயற்கையாகவே எருசலேம் மலைகளால் சூழப்பட்டு அவன் பாதுகாப்பாக அரணான ஒன்றாயிருக்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆம், நீதிமான்கள் சீயோன் மலையைப் போல நிலைத்திருப்பார்கள், அசைக்கப்படுவதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஆகாமியம் அப்படின்னு சொன்னால் துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன், தீங்கு இழைப்போர். அதாவது எருசலேமுக்கு விரோதமாய் யாரும் வர முடியாது. அப்படியே ஒருவன் வந்தாலும் அவனுடையதான அவன் நிலைத்திருக்க முடியாது. காரணம், தேவன் நீதிமான்களோடு கூட இருக்கிறார், நீதிமான்களை பாதுகாக்கிறார். அநியாயமான காரியத்தை நீதிமான்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நீதிமான்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நீதிமான்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமான்கள் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், பாதுகாப்பார். என்ன அதுக்கெல்லாம் பாதுகாக்கிறாரு? ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார், பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிற தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் ஆமென் நன்மை செய்யும் பார். பாது ஒரு ஜபம், நல்லவர்களுக்கும் செம்மையானவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் நன்மை செய்யுங்கப்பா. அதே சமயம் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களே, கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுங்க ராஜா. கர்த்தர் நியாயம் செய்வீராக, கடிந்து கொள்வீராக. ஆனால் இஸ்ரவேலுக்கோ தம்முடைய ஜனத்திற்கோ சமாதானம் உண்டாவதாக. தம்மோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், பஸ்கு ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், நாமும் சிலுவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாமும் உடன்படிக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். ஆம், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரை விசுவாசிக்கிற, அவரை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். இந்த சமாதானங்கிற வார்த்தை ஷாலோம் அப்படின்னு வார்த்தை. அது பாதுகாப்பு, சுகம், நன்மை, கிருபை, செழிப்பு, அமைதி, பல அர்த்தமுடையது. ஆமென். நிலையான, நீடித்த நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 124, 125 ஆகிய ரெண்டு அதிக சங்கீதங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஞாயிறு மற்றும் ரெண்டு அந்த திங்கள் ஆகிய ரெண்டு நாட்களுக்குரியதான சங்கீதங்கள். இதில் 124 கர்த்தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அவருடைய பற்களுக்கு நம்ம இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நமக்கு எத்தனையோ ஆபத்துகள், நமக்கு நம்ம அறிந்தும் நிறைய ஆபத்துகள் நமக்கு வந்தது. நம்மை அறியாமலே எத்தனையோ ஆபத்துகள் நம்மை கடந்து போயிட்டு, ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டார். விசுவாசி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய பற்களுக்கு கர்த்தர் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கலை. அவன் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். அடுத்ததாக 125 சங்கீதத்தில் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் என்ன செய்கிறாராம், பாதுகாப்பாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிற கர்த்தர், நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அனுசரணையாக இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் நம்ம எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து கொள்வாராக. ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை மறக்க முடியாதான எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தாவே ஆமேன் அப்பா. எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், வியாகுலங்கள் கர்த்தாவே அப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற அப்பா அந்த சூழ்நிலையிலிருந்து எல்லாம் எங்களை தூக்கி எடுத்து மறுபடியும் எங்களை கர்த்தாவே நிலை நிறுத்தி எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தி உம்மை துதிக்கும் புதுப்பாட்டை எங்கள் வாயில் கொடுத்துருக்குறீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா.
தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா கத்தாவே ஆமென் அப்பா எல்லா உபத்திரவங்களுக்கும் எங்களை நீங்களாக்குகிறவரே உமக்கு நன்றி அப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் சத்துரு எங்களை விழத்தள்ளுவதற்காக கத்தாவே ஆமென் அப்பா எங்களை ஆமென் அப்பா முன்னேற்றத்தை தடுப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறப்பா ஆனால் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருந்து எல்லாவற்றுக்கும் எங்களை நீங்களாக்கி எங்களை காத்து வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை நீர் கத்தாவே அப்பா ஆமென் அப்பா சியோன் அப்பா ஆமென் அப்பா பர்வதத்தை போல சியோன் மலையைப் போல அசையாமல் உறுதியாக நிலைத்திருக்க பண்ணுங்கப்பா தகப்பனே ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் ஆமே எருசலேமை பாதுகாப்பது போல அப்பா ஆமென் அப்பா நீர் கத்தா உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் கத்தா வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்